ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைவ ஐர மீன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போறேன். அப்படினா என்னன்னு யோசிக்கிறீங்களா? வாழைப்பு குழம்பு தான், செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல கால் முடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ரெண்டு பெரிய தக்காளி பழம் இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸில ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு கால் முடி, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தனியா ஒரு ஸ்பூன், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் தாளிச்சிடலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த எல்லா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும், வெங்காயம், தக்காளி எல்லாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு அரை மூடி, அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்குவோம். குழம்பு கொதி வரட்டும். இந்த மாதிரி வாழைப்பூவை வந்து கட் பண்ணாமல் உள்ள உள்ள காம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்போடு ஆட் பண்ணியாச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஐரமீன் மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வாழைப்பூ பிடிக்காது, துவப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடாதவங்கலாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த துவப்பே இருக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஐர மீன் குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, செம்ம சூப்பராக செய்வாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் பார்க்குற டாக்டர் சொல்லி தான் இந்த ரெசிபி தெரியுமா. எங்கள் அம்மா டாக்டர்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது டாக்டர் சொல்லி கொடுத்தாங்களாம் இந்த ரெசிபி அவங்களுக்கு. அதுலேருந்து எங்கள் வீட்டில் இது வந்து கண்டிப்பாக இருக்கும், இப்போ வாழைப்பூ செஞ்சாலும் கிடைச்சாலும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் மினி விலாகும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.